ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம இப்போ பார்க்கலாம். ஜூலை மாதம் பிறக்கும் போது ரிஷப ராசியில புதன் சுக்கிரன், மிதுன ராசியில சூரியன் ராகு, தனுசு ராசியில சனி கேது, மகர ராசியில குரு, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இதுல குரு பகவானும் சரி பகவானும் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரக மாற்றங்களை பார்க்கலாம். 4ஆம் தேதி புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 8ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலைமையிலேயே மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்னைக்குதான் ஆடி மாத பிறப்பு. 27ஆம் தேதி புத பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். 30ஆம் தேதி அன்று சுக்கர பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். இப்ப நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசிபலன் பார்க்கும் போது விதி மதி கதின்னு பார்த்துக்கணும். அதாவது லக்ன ரீதியா, ராசி ரீதியா, அப்புறம் நீங்க பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்துல சூரியன் எந்த ராசி கட்டத்துல இருக்காரோ அந்த ராசி தான் கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ரீதியா நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 5ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. அது மாதிரி 11ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு, 10ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. அப்போ 5ஆம் இடம் நம்ம எப்ப அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம், ஒரு ராசிக்கு ராசியோ அல்லது 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ வலு பெறும் போது அந்த ராசியினர் நல்ல பலன்களை பெறுவார்கள். 5ஆம் இடத்துல குரு பகவான் மீண்டும் ஆட்சியாக போகிறார். குரு வலுவாகும் போது கூட டிராவல் பண்ணக்கூடிய சனியும் கேதுவினுடைய ஒரு நெகட்டிவான டிஃபெக்ட்ஸ வந்து கம்மி பண்ணிட்டு, நெகட்டிவான விஷயங்களை கம்மி பண்ணிட்டு நல்ல விஷயங்களை அதிகமாக அள்ளித்தருவார். இப்போ குருவினுடைய பார்வை நமக்கு விழுந்துடும். ராசிநாதன் சூரியன் 16ஆம் தேதி அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு வருகை தர இருக்கிறார். நிச்சயமாக சுப விரய செலவுகள் இந்த மாசத்துல கண்டிப்பா உண்டு. குருவினுடைய பார்வை இருக்கு. ராசிநாதன் சூரியன் குருவினுடைய சாரம் தெரிகிறார். எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சிம்ம ராசிக்கு நம்ம நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களா நேரம் சரியில்லை. இப்போ ஒரு நல்ல நேரம் கனிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. பார்த்தோம்னா இப்போ குருவினுடைய மாற்றம் நமக்கு ஐப்பசி மாதம் மாறினதுலேருந்து நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் சாமி வந்து குரு மாறினா நல்லா இருக்கும் நீங்க, ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கலையே அப்படின்னா சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு அனுகூலமா இல்லை. அடுத்தடுத்து இன்னும் வரக்கூடிய ஒரு 1-2 மாதங்கள்ல சர்ப்ப கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதா அமைய போறது. 2010-11ல நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம், அறுவடை எடுக்கக்கூடிய காலகட்டம் கணிஞ்சு வந்தாச்சு. இனிமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் தீரப்போறது. ஒரு நல்ல பலன்கள், நீங்க திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் வரப்போறது. தைரியமா இருக்கலாம். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. புதிய தொழில் தொடங்குவதற்கோ, புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கோ, புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கோ எல்லாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுன்னா, வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். கோபம் வரும்போது கொஞ்சம், ஏற்கனவே சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் அத பிடிவாத குணம் அதெல்லாம் இருக்கும். தன்னுடைய கொள்கை யாருக்கா விட்டு கொடுக்காம இருக்கிறது அதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால முடிந்த வரை ரொம்ப பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க.
டக்குனு எந்த ஒரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வார்த்தைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்களிலும் சரி, ரொம்ப கவனமா, அதுல மட்டும் கவனமா இருந்திருந்தா போதுமானது. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறக்கும். நட்சத்திராதிபதி சுக்கிரன் ரொம்ப வலிமையா இருக்கு. ரொம்ப 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 அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம்னு நம்ம திருப்தியா இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். தினசரி சிவபுராணம் சொல்லணும், சிவ வழிபாடு பண்ணணும். பஞ்சாட்சர மந்திரம் முடிஞ்சவரை எந்த அளவுக்கு சிம்மராசிக்காரா சொல்றாலும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, 13. அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5, 6. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.